மதுரை மாவட்ட அமைச்சர் ஆணழகன் சங்கம் சார்பாக நடைபெற்ற போட்டியில் மதுரை தபால் தந்தி நகரைச் சேர்ந்த மாரீஸ்வரன் மதுரை ஆணழகனாக தேர்வு. தமிழக அரசு 3% விளையாட்டுத் துறைக்கான வேலைவாய்ப்பில் ஆணழகன் துறையையும் இணைக்க கோரிக்கை. மதுரையில் அனைத்து உடற்பயிற்சி மையங்கள் சார்பாக மதுரை மாவட்ட அமைச்சர் ஆணழகன் சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கம் சார்பாக 36வது ஆண்டு மதுரை ஆணழகன் போட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள மதுரை மாவட்ட இளைஞர்கள் 150 பேர் பதிவு செய்திருந்தனர். இவர்களுக்கு பல கட்டமாக போட்டிகள் நடத்தப்பட்டு அதிலிருந்து 5 ஆணழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த 5 நபர்களுக்கும் இடையே நடத்தப்பட்ட போட்டியில் மதுரை ஆணழகனாக மாரீஸ்வரன் தபால் தந்தி நகரைச் சேர்ந்த ஆணழகன் பட்டத்தை தட்டிச் சென்றார். மதுரை ஆணழகன் பட்டத்தை பெற்ற மாரீஸ்வரனுக்கு மதுரை மாநகராட்சி துணை மேயர் பட்டமும் பதக்கமும் வழங்கி கௌரவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை கருதி தமிழக அரசு 3% விளையாட்டுத் துறைக்கான வேலைவாய்ப்பில் ஆணழகன் துறையையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒட்டுமொத்த இளைஞர்கள் சார்பாக இந்த கூட்டத்தில் இந்த போட்டியில் வைக்கப்பட்டது.